பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்து கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ச. ராமதாசுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் பதிவில் அதற்கான விளக்கத்தை அறிவித்திருக்கிறார். கொரோனா தொற்று தான் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் தைலாபுரம் தோட்டம் பகுதியில் உள்ள பாமக கட்சி அரசியல் பயிரலங்கு நடத்தப்பட்டு வந்த ஆய்வரங்க கூட்டங்கள் பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாகவும், அதற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் கொரோனா தொற்றானது வீரியம் எடுத்திருக்கிறது. ஆனால் ஆளும் இடியா திமுக அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை. குறிப்பாக முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் மட்டும் என்று அறிவித்துவிட்டு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பாதுகாப்பு அம்சங்களையும் கடைபிடிக்கவில்லை. இதனால் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் என இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொண்டை வலி, அதே போன்று சளி, தலைவலி, காய்ச்சல் என பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகிறார்கள். அதே போன்று இந்த ஏற்கனவே விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டன, அதையும் நடத்தப்படவில்லை. விழிப்புணர்வு முகாம் மூலமாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. பல்வேறு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள், அதே போன்று மருத்துவமனைகள் அனைத்திலுமே சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு அதற்கான தீவிர சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த அதிமுக காலத்தில் கொரோனா கடுமையான வேகமாக இருந்தபோது இதுபோன்ற தொற்றுக்களின் காரணமாகவே இதனை கட்டுக்குள் வைத்திருந்தனர். ஆனால் இந்த விடியா திமுக அரசு இதனை காற்றில் பறக்கவிட்ட காரணத்தினால் தற்போது கொரோனா வேகம் எடுத்து தமிழக மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. அவர்களுக்கு தெரிந்த மருந்து கடைகளில் மருந்து வாங்கி சாப்பிடுவதும், அதே போன்று தங்களுக்கு தெரிந்த கை வைத்தியங்கள் மூலமாக இந்த கொரோனா பிடியிலிருந்து தங்களை காத்து வருகிறார்கள். அதே போன்ற இறப்பினுடைய விகிதமும் அதிகரித்து வருகிறது. இந்த விடியா திமுக அரசு இதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அதே போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கொரோனா தடுப்பூசி அதற்கான மருந்துகளை தீவிரப்படுத்தப்படவில்லை என்றால் கொரோனாவினுடைய தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ணன். ஜெயக்குமார், தலைவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பும் விதமாக இருக்கிறது. தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.